அனைவருக்கும் வணக்கம். உங்களில் ஒருவர் கே பானுரேக இடைநிலை ஆசிரியர், கேவி குப்பம் யூனியன், வேலூர் மாவட்டம். இன்று நாம் எமிக்ஸில் எவ்வாறு முதல் வகுப்பு மாணவர்களையும் வேறு பள்ளியிலிருந்து வந்த மாணவர்களையும் பதிவு செய்வது, அது மட்டுமல்ல ஃபோட்டோ எப்படி நியூ அட்மிஷன் மாணவர்களுக்கு ஃபோட்டோஸ் எப்படி வந்து அப்லோட் செய்வது என்ற முழு டீட்டெயிலும் இந்த வீடியோவில் நான் கூறப்போகின்றேன். இந்த சேனலில் எமிக்ஸ் தகவல் அனைத்துமே இருக்கிறது. ஆகையில் இந்த சேனலை மறக்காமல் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய ஒவ்வொருவரும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா எமிக்ஸ் தகவல்கள் வரும்போதெல்லாம் நீங்கள் யூடியூப்லேயே வந்து நோட்டிஃபிகேஷனில் இது உங்களுக்கு கிடச்சிரும். அது மட்டுமில்லை, எமிக்ஸ் தகவல்கள் அனைத்துமே வந்து நம்ம ஸ்மார்ட் ஃபோனில் தான் பண்ணி காட்டிகிட்ருக்கேன். நீங்கள் லேப்டாப்லேயோ இல்லை வந்து ஒய்ஃபையோ நம்ம தேட வேண்டியதில்லை. ஆல்ரெடி நம்ம நம்மளுடைய ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய நெட்டை பயன்படுத்தி நம்ம வந்து எமிக்ஸ் தகவல் அனைத்துமே நம்ம அப்லோட் பண்ணிடலாம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் ஒவ்வொரு ஸ்டெப்பும் உங்களுக்கு புரியும். ஸோ வந்து இப்போ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிவிடுங்க. உங்களுக்கு எதனா சந்தேகம் இருந்தால், உங்களுக்கு எது போல் வீடியோ வேணும் அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்டாக கொடுங்க, நான் அதுக்கு தகுந்த மாதிரி வீடியோவை பதிவு செய்கிறேன். இந்த வீடியோ கீழே லைக் இருக்கும், லைக் பட்டன் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம எப்படி மாணவர்களை அட்மிஷன் செய்கிறது அப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆஸ் யூஷுவலாக நம்ம வந்து எமிக்ஸ் வெப்சைட்குள்ளே போகணுன்னா நம்ம கூகுளில் போயிட்டு நம்ம எமிக்ஸ் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு எமிக்ஸ் டிஎன் ஃபஸ்ட்டு காலத்தில் இருக்கிறத நம்ம டைப் பண்ணி அங்கே வந்து ஒரு ஆட் வரும். அந்த ஆடை வந்து இன்ட்டு மார்க் கொடுத்துட்டு அதில் வந்து யூசர் ஐடி, நம்மளோட பள்ளியோட டியூ டேஸ் நம்பரும் பாஸ்வேர்டு, ஸ்கூலோட இண்டிவிஜுவல் பாஸ்வேர்டு கொடுத்துட்டா நம்ம இந்த மாதிரி எமிக்ஸ் ஓப்பன் ஆகிட்டு டேஷ்போர்டு ஓப்பன் ஆகும். டேஷ்போர்டில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு அதில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அட்மிஷன் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். ஸ்டூடெண்ட்ஸ் அட்மிஷன் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டிங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு இந்த பேஜ் இப்படி தான் ஓப்பன் ஆகும். ஒயிட் கலர் ஏரோ மார்க் வந்து நம்ம கிளிக் பண்ணோம்னா அது போயிடும். போயிட்டால் இப்போ ஃபஸ்ட்டு பேஜ் இப்படி வரும். ஸோ வந்து இதை வந்து டெஸ்க்டாப் டைப்புக்கு மாற்றணுன்னா ரைட் கார்னரில் இருக்கக்கூடிய மூணு புள்ளியை தொட்டிங்கன்னா டெஸ்க்டாப் சைடு வரும். அந்த பாக்ஸ்க்குள்ளே கிளிக் பண்ணிங்கன்னா அந்த சைடு வந்து லேப்டாப்பில் ஓப்பன் ஆகிற மாதிரி அந்த பேஜ் ஓப்பன் ஆகிடும், சரிங்களா? திரும்ப வந்து டேஷ்போர்டு ஓப்பன் ஆகுது. திரும்ப அந்த ஒயிட் கலரு இருக்கிறத வந்து நீங்கள் கிளிக் பண்ணி தள்ளிடுங்க. ஸோ வந்து இப்படி தான் வந்து உங்களுடைய மொபைலில் ஓப்பன் ஆகும், புரியுதுங்களா? இப்போ வந்து அங்கே மேலே ஃபஸ்ட்டு எஸ் நோ அப்படின்னு வருது இல்லைங்களா? ஃபஸ்ட்டு இதுக்கு மீனிங் புரிஞ்சுக்கணும். எஸ் அப்படின்னா நம்ம வேறு பள்ளியிலேருந்து, அதாவது இரண்டாம் வகுப்புலேருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரை நம்மளுடைய பெரிய ஹைஸ்கூலாக இருந்தால் சரி, இந்த மாதிரி இடையில் வரக்கூடிய மாணவர்கள், ஒன்றாம் வகுப்பு இல்லாமல் இடையில் வரக்கூடிய மாணவர்களை சேர்த்துக்கிறதுக்காக நம்ம எஸ்ஸை கொடுத்துடணும். டைரெக்டாக வந்து இது போல் வந்து அவங்களுடைய எமிக்ஸ் நம்பரு, ஆதார் நம்பரு, டேட் ஆஃப் பர்த்து, அவங்களுடைய மொபைல் நம்பரு, இது போல் மேல் வரிசையில் இருக்குது இல்லைங்களா? இதெல்லாம் நம்ம பழைய மாணவர்கள், வேறு பள்ளியில் படித்த பழைய மாணவர்களுடைய இந்த டீட்டெயிலை கொடுத்து சர்ச் பண்ணி அந்த ஒரு டீட்டெயில் ஏதேனும் எனி ஐ மீன் ஆதாரோ இல்லை டேட் ஆஃப் பர்த்தோ எதுவோனோ ஒன்று கொடுத்துனா போதும், அந்த மாணவனுடைய மொத்த டீட்டெயில் எமிக்ஸ் நம்பரோட வெளியில் வந்துடும். நம்ம வந்து அவங்க காமன் புல்ல இருந்தாங்கனாக்கா, பழைய பள்ளியிலேருந்து அவங்கள காமன் புல்லுக்கு அனுப்பிட்டு இருந்தால் அந்த மாணவர்களை நம்ம ஈஸியாக இந்த டீட்டெயிலை கொண்டு நம்ம எடுத்துக்கலாம். வெளியில் எடுத்து நம்மளுடைய பள்ளியில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஈஸியாக. அது அதுக்காக தான் அந்த எஸ் அப்படின்றத நம்ம அங்கே கொடுக்குறோம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது நோ அப்படின்னு இருக்கு இல்லைங்களா? இந்த நோ வந்து பார்த்திங்கன்னா முதல் வகுப்பு மாணவர்களுக்கு மட்டும்தான் இந்த நோ அப்படின்னு கொடுக்கணும். ஏன்னா வந்து நியூவாக வந்து நம்ம ஸ்கூலில் அட்மிஷன் ஆக போகிறாங்க. இப்போ அந்த மாணவர்களுடைய டீட்டெயில்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் பர்சனல் இன்ஃபர்மேஷன், ஃபேமிலி டீட்டெயில்ஸு, கம்யூனிகேஷன் டீட்டெயில்ஸு அண்ட் அகடாமிக் இன்ஃபோ அப்படின்ற ஒரு நாலு ஆப்ஷனில் அந்த மாணவர்களுடைய டீட்டெயில்ஸை நம்ம பதிவு செஞ்சுட்டு அங்கே சேவ் கொடுக்கணும். இதில் முக்கியமாக பார்க்குறது என்னன்னாக்கா, பேரண்ட்ஸ் இல்லைன்னா வந்து கண்டிப்பாக பேரண்ட்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல பேரண்ட்ஸுங்க இல்லை தாத்தா பாட்டிக்கிட்ட வளரணும்னா அவங்களுடைய கார்டியன் டீட்டெயிலை இந்த பதிவில் நம்ம கொடுத்தாகணும், சரிங்களா? இந்த பதிவெல்லாம் கொடுத்துட்டு சேவ் கொடுத்த பிறகு தான் அந்த மாணவனுடைய ஃபோட்டோவை வந்து நம்ம என்ன பண்ணோம், ரீசைஸ் பண்ணி 150x175 அப்படின்ற ஒரு பேஜில் நம்ம ரீசைஸ் பண்ணி அந்த ஃபோட்டோ வந்து இதில் அப்லோட் பண்ணணும். ஸோ வந்து அதை அப்புறமேட்டு நான் சொல்கிறேன் எப்படி பண்ணணும் அப்படின்றது. இப்போ வந்து இந்த ஃபோர் ஆப்ஷன் நம்ம எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்றத உங்களுக்கு இந்த வீடியோவில் கரெக்டாக சொல்கிறேன், தெரிஞ்சுக்குங்க, சரிங்களா? ஸ்டூடெண்ட்ஸ் பர்சனல் இன்ஃபர்மேஷனில் மாணவனோட ஆங்கிலத்தில் பேர் எழுதணும். அதாவது முதல்ல கேப்ஸில் எழுதுங்க. கேப்ஸில் எழுதிட்டு பக்கத்தில் புள்ளி வைக்காமல் இன்ஷியல் வந்து கடைசியில் போடணும். நல்லா தெரிஞ்சுங்க, முதல்ல மாணவனுடைய பேரை எழுதிட்டு கடைசியில் இன்ஷியல் எழுதுறதுக்கு முன்னாடி நடுவில் புள்ளி வைப்பாங்களா, அதெல்லாம் வைக்காமல் டைரெக்டாக இன்ஷியல் கடைசியில் எழுதுங்க. அதே போல் தமிழ் பாண்டில் மாற்றிக்கிட்டு அவங்க நிறைய பேர் எல்லார் ஃபோன்லேயும் வந்து தமிழ் பாண்டு இருக்கும். ஸோ தமிழ் பாண்டுக்கு நம்ம லெட்டர்ஸ் மாற்றிக்கிட்டு தமிழ்லேயும் பேரை கொடுத்துருங்க. அதற்கடுத்து பார்த்திங்கன்னா ஆதார் நம்பர் கேட்குது.
அதெல்லாம் ஆதார் நம்பர் கேட்குது, ஆதார் நம்பரை கொடுத்துருங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மாணவனுடைய ஸ்லாஷ் போட்டு மந்த்து போட்டு ஸ்லாஷ் போட்டு இயர் போடணும், டேட் ஆஃப் பர்த் கொடுத்துணும், ஜெண்டர் கொடுத்துடணும். இந்த மாதிரி கீழே டவுன் ஏரியா மார்க் இருக்கிறதுலலாம் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் அதுக்குள்ளவே இருக்கும். ஸோ அதை அப்படியே செலக்ட் பண்ணிக்கலாம், ஜெண்டர் கொடுத்துக்கலாம், கம்யூனிட்டி கம்யூனிட்டிக்கும் வந்து ஆப்ஷன் கேட்டுக்கிறாங்க, அதுக்குள்ளே நம்ம செலக்ட் பண்ணி கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி டவுன் ஏரியா மார்க் இருக்கிறதெல்லாம் வந்து நம்ம செலக்ட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க அந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் ரிலீஜன், ரிலீஜனும் பார்த்திங்கன்னா அதில் இருக்கும், நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. அடுத்து பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி, மாணவன் என்ன கம்யூனிட்டி அதுவும் வந்து ஆப்ஷனில் இருக்கும், நம்ம அதை கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணி கொடுத்துடலாம். மதர் டங்க் அடுத்து வந்து கேஸ்ட்டு, கேஸ்ட்டும் வந்து எம்பிசியா பிசியா ஓசியா அப்படின்ற கேட்டகரி இருக்கும், நம்ம செலக்ட் பண்ணி கொடுத்துக்கலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மாணவனுடைய மதர் டங்க், மதர் டங்க்கும், அதுக்கடுத்து வந்து பிளட் குரூப்பு, டிசேபிள்டு மாணவனாக இருந்தால் அதனுடைய டீட்டெயில்ஸும் அந்த லிங்க்கில் இருக்கும், நம்ம அதை கொடுத்துக்கலாம். இப்போ வந்து செகண்ட் ஃபேமிலி டீட்டெயில்ஸு கொடுக்கணும். இப்போ ஃபேமிலி டீட்டெயில்ஸில் அப்பா பேர் தாம் இங்கிலீஷ்லேயும் கொடுக்கணும், அதே போல் கேப்ஸில் தமிழ் சரிங்களா. அதுக்கடுத்து ஃபாதரோட எஜுகேஷ்னல் லெவலு, அவர் 5வதுக்கு மேலே படிச்சுக்கிறாரா 8வதுக்கு மேலே படிச்சுக்கிறாரா டிகிரி படிச்சிருக்கிறாரா அப்படின்றத அங்கே ஆப்ஷனில் இருக்கும், அது கொடுத்துடணும். அப்புறம் அவர் என்ன வேலை செய்கிறார் ஆக்குபேஷனில் கொடுத்துடணும். வந்து மதர் அவங்க அம்மாவோட நேமு கேப்ஸில் வந்து தமிழ்லேயும் எழுதிடணும், இங்கிலீஷ்லேயும் நம்ம டைப் பண்ணி வச்சுக்கணும். அதுபோல் அம்மா என்ன படிச்சிருக்காங்க அப்படின்றதையும் நம்ம, அம்மா என்ன படிச்சிருக்காங்க, அம்மா என்ன வேலை செய்கிறாங்க, கூலினாலும் கூலி நம்மளும் நம்ம கொடுத்துடலாம், அங்கே இருக்குது செலக்ட் பண்ணி நம்ம கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கார்டியன் நேம்ஸ், சப்போஸ் தாத்தா பாட்டி வீட்டில் வளர்கிறதாக கார்டியன் நேம் கொடுத்துணும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வந்து அவங்களுடைய ஆன்வல் இன்கம், அந்த ஆன்வல் இன்கம் நம்ம அந்த இடத்துல கொடுத்துக்கணும். ஸோ வந்து அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிகேஷன் டீட்டெயில்ஸ், அதை வந்து நம்ம ஃபில் பண்ண போகிறோம், மாணவனுடைய கம்யூனிகேஷன் டீட்டெயில்ஸை நம்ம ஃபில் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள் மாணவனுக்கு கம்யூனிகேஷன் டீட்டெயிலில் மொபைல் நம்பர் கொடுக்கணும். அதற்கடுத்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஒன்று மெயில் ஐடி இருந்தால் பேரண்ட்டோட மெயில் ஐடி இருந்தால் கூட கொடுக்கலாம். அப்புறம் வந்து டோர் நம்பரு, அவங்களுடைய பில்டிங் நம்பரு கொடுத்துட்டு அந்த மாணவனுடைய ஸ்ட்ரீட்டு எந்த ஸ்ட்ரீட்டு ஏரியா நம்பர் ஏரியா இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் கொடுத்துடணும். வில்லேஜ் என்ன வில்லேஜு எல்லாம் கொடுத்துட்டு அவங்களுடைய டிஸ்ட்ரிக் என்ன டிஸ்ட்ரிக்கு மறக்காமல் பின்கோடு நம்பர் கரெக்டாக வந்து நீங்கள் கொடுத்துடணும். எஜுகேஷன் டீட்டெயிலில் நம்ம கொடுக்க வேண்டிய பதிவுகள். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அகடாமிக் இன்ஃபோ, அதுக்கடுத்து நம்ம அகடாமிக் இன்ஃபோவை நம்ம கொடுக்க போகிறோம், ஓகேங்களா. அகடாமிக் இன்ஃபோவில் தான் நம்ம முக்கியமான டீட்டெயில்ஸை நம்ம கொடுக்க போகிறோம். இப்போ வந்து அடுத்து அந்த மாணவனை முதல் வகுப்பில் சேர்க்க போகிறாங்க இல்லையா, அதனால் முதல் வகுப்பை சூஸ் பண்ணிக்கணும். சூஸ் கிளாஸில் வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டை சூஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் சூஸ் செக்ஷன், ஏ செக்ஷனாக பி செக்ஷனாக, நம்ம பள்ளியில் ரெண்டு செக்ஷன் இருந்தால் ரெண்டு செக்ஷனில் நம்ம எந்த செக்ஷனில் அந்த மாணவனை சேர்க்க போகிறோம் அப்படின்றத அங்கே கொடுக்கணும். அதுக்கப்புறம் மாணவனுடைய அட்மிஷன் நம்பர், நம்மளுடைய சேர்க்கை பதிவேட்டில் எழுதுருவோம் இல்லையா, அந்த அட்மிஷன் நம்பர் அதில் சேர்க்கணும். அப்புறம் எந்த தேதியில் வந்து நம்ம பள்ளியில் அந்த மாணவன் இணைந்தானோ அந்த தேதி நம்ம டேட் ஆஃப் ஜாயினிங் அந்த காலத்தில் நம்ம நோட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து மாணவன் தமிழ் வழியிலையா ஆங்கில வழியில் நம்ம சேர்க்குறோமா, இங்கிலீஷ் மீடியமா தமிழ் மீடியமா அப்படின்றத மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனில் நம்ம சேர்த்துட்டு அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, அந்த சமிட்டை கொடுத்துடணும். இதில் நீங்கள் 100 விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும். சமிட் வந்து ஒரு முறை மட்டும் கொடுங்க, ஒரு முறை கொடுத்துட்டாலே மேலே சக்ஸஸ்ஃபுல்லி அப்டேட் அப்படின்னு வந்துடும். ஸோ வந்து அதை அப்படியே விட்டுடணும், சரியாக வரலை அப்படின்ட்டு ரெண்டு முறை மூணு முறை நீங்கள் சமிட்டை கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல தான் நமக்கு வந்து நம்மளுடைய எமிக்ஸில் டபுள் என்ட்ரி வந்து விழும். ஸோ வந்து நம்மளுக்கு ஒரு முறை கொடுத்துடணும். சப்போஸ் உங்களுக்கு டவுட் அப்படின்னா நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் லிஸ்ட்டில் போயிட்டு நம்ம வந்து அந்த மாணவனை சேர்ந்துட்டுருக்கானா, ஃபஸ்ட்டு கொடுத்த சமிட்லேயே வந்து சேர்ந்துட்டானா அப்படின்னு செக் பண்ணிட்டு தான் வந்து திரும்ப நம்ம செய்யணும், ஓகேங்களா. இப்போ பாருங்கள் திரும்ப வந்து ஸ்டூடெண்ட்ஸ் லிஸ்ட்டில் போயிட்டு அந்த மாணவன் நம்ம பள்ளியில் வந்து பதிவு ஆகிட்டுருக்கானா அப்படின்றத நம்ம ஒரு முறை என்ன பண்ணோம், செக் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் லிஸ்ட்டில் போயிட்டு அந்த மாணவன் முதல் வகுப்பில் ஆட் ஆகிட்டுருக்கானா அப்படின்றத நம்ம என்ன பண்ணோம், செக் பண்ணிக்கணும், ஓகேங்களா. இப்படி தான் வந்து நம்ம செக் பண்ணிக்கணும். இது போல் எல்லா மாணவர்களுக்கும் அட்மிஷன் கொடுத்துருங்க, ஒவ்வொரு மாணவனுக்கும் சூஸ் பண்ணி அவங்களுடைய டீட்டெயில்ஸு பர்சனல் டீட்டெயில்ஸு ஃபேமிலி டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இப்போ ஃபோட்டோ அப்லோட் எப்படி பண்ணுறது அப்படின்றத நம்ம கண்டினியூ பண்ணலாம். இப்போ வந்து இந்த மாணவனுக்கு எப்படி ஃபோட்டோ வந்து நம்ம அப்லோட் பண்ணுறது, இப்போ புதுசாக சேர்ந்துருக்கிறான் ஒன்றாம் வகுப்பு மாணவனுக்கு நம்ம எப்படி ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறது அப்படின்றத இப்போ அதுக்கடுத்து பார்க்குறோம், கவனமாக கவனிச்சிக்கோங்க. இப்போது ஸ்டூடெண்ட்ஸ் லிஸ்ட்டில் போயிட்டு ஒன்றாம் வகுப்பு மாணவர்களை செலக்ட் பண்ணி அதில் ஒவ்வொரு மாணவனுக்கும் நம்ம இப்போ ஃபோட்டோ அப்லோட் பண்ணணுன்னா அந்த மாணவனுடைய பென்சில் மார்க்கு லாஸ்ட்டில் அந்த ஒரு மாணவனுடைய பென்சில் மார்க் இருக்கு இல்லைங்களா, அந்த பென்சில் மார்க் கிளிக் பண்ணோன்னா இந்த பேஜ் வரும். இப்போது ஸ்டூடெண்ட்ஸ் பர்சனல் இன்ஃபர்மேஷனில் ஃபோட்டோ சைஸ் இருக்கு இல்லைங்களா, இதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும், ஜூம் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே புரியும்.
இப்போ அந்த ஒரு குறிப்பிட்ட மாணவனுடைய பக்கத்தில் பார்த்தீங்க ப்ளூ கலர் பென்சில் மார்க் இருக்கு இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா அங்கே வந்து மாணவனுடைய எடிட் ஆப்ஷன் வரும். எடிட் ஆப்ஷன் வருது பாருங்கள் அந்த மாணவனுக்கு. இந்த இடத்துல 150 பிஎக்ஸ் அண்டு ஹைட் வந்து 175 பிஎக்ஸ் அப்படின்ற சைஸில் வந்து நம்ம ஃபோட்டோவை நம்ம வந்து எடிட் பண்ணி தான் இதில் அப்லோட் பண்ணணும். இப்போ அதை எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், பேக்கில் வந்துட்டு நேராக ப்ளே ஸ்டோருக்கு போயிடுங்க. ப்ளே ஸ்டோரில் போயிட்டு ஃபோட்டோ ரீசைசர் அப்படின்ற ஒரு ஆப் இருக்குது பாருங்கள் ப்ளூ கலரு, அந்த ஆப்பை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிக்கிட்டு இப்போ வந்து இப்போ செலக்ட் ஃபோட்டோஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த செலக்ட் ஃபோட்டோஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. செலக்ட் ஃபோட்டோஸ் கிளிக் பண்ணிங்கன்னா நேராக வந்து உங்களுடைய கேலரி ஓப்பன் ஆகும். கேலரியில் உங்களுக்கு எந்த மாணவனை நீங்கள் செலக்ட் பண்ணணும்னு எடுத்து வச்சுருக்கீங்களா அந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் ஒரு டிஃபால்ட்டாக இந்த மாதிரி இருக்கும், நமக்கு வந்து 150 175 அப்படி தான் வேணும் இல்லையா. ஸோ அது இல்லைன்றதுனால கீழே கஸ்டம் இருக்கு இல்லைங்களா, அந்த கஸ்டம் கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்ம டைப் பண்ணிக்கலாம் டிஃபைன் த வித்து அப்போ ஹைட்டு, அதை வந்து 150 175 கொடுத்துட்டு நம்ம கேலரியில் சேவ் பண்ணிக்கின்னு திரும்ப வந்து எமிக்ஸ்க்கு வந்து இப்போ திரும்ப ஸ்டூடெண்ட்ஸ் லிஸ்ட்டில் வந்து 1ஆம் வகுப்பு மாணவர்களுடைய எடிட் ஆப்ஷனில் வந்து இந்த ஃபோட்டோ அப்லோட் பேஜஸ் வந்துட்டு இப்போது நம்ம சேவ் பண்ணியிருக்கோம் இல்லையா 150 175 சைஸில் அந்த ஃபோட்டோவை இந்த இடத்துலேருந்து நம்ம அப்லோட் பண்ணி சேவ் கொடுத்துட்டோம்னா முடிஞ்சிடுச்சு. அவ்வளோதாங்க, ஃபோட்டோ ரீசைசர் வச்சு தான் வந்து நம்ம ஃபோட்டோ வந்து எடிட் பண்ணி தான் நம்ம எமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம சேவ் பண்ண முடியும். ஓகேங்களா, இதுதான் ஈஸியாக நம்ம வந்து மொபைல்லே வந்து நம்ம ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறதோ நியூ அட்மிஷன் பண்ணுறதோ பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் அழுத்தி ஆல் கொடுத்துருங்க. அதே போல் உங்களுக்கு வேறு எதனா வீடியோ வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் தாங்க, நான் கண்டிப்பாக பதிவு போடுறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.